எல்லா நண்பர்களே, இது உங்க ஜனநாயக டைம். நாங்க உங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இது நம்மளோட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஆரம்பம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறோம்? தையல் இருந்து ஆரம்பிக்கிறோம். வெற்றிச்செல்லி வந்து தச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க என்ன தச்சுக்கிட்டு இருக்குன்னா, இது வந்து வில் துணி. மேலே பாருங்க இது என்ன தச்சுக்கிட்டு இருக்குன்னா, நம்ம சமி பப்ளுவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. என்ன ட்ரெஸ்ஸு? மேக்ஸி தச்சுக்கிட்டு இருக்கு. பாருங்க காலையிலேருந்து இதான் தச்சுக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளாக வந்து மிஷின் கெட்டு போய் கிடந்துச்சு, அதனால எதுவுமே தைக்கல. அன்னைக்கு தான் எங்கள் மாமி வந்து வேலை பார்த்து கொடுத்துட்டு போனாங்க, அதனால வந்து அதுலேருந்து தையல் ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க இன்னைக்கு வந்து இது இன்னைக்கே தச்சு முடிச்சிருவியா? அப்போ இன்னைக்கு தச்சு முடிச்சோன்னு நம்ம ரிசல்ட்டை பார்ப்போம். அதனால இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வெற்றிச்செல்லி தச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ ஹோம் கார்டனுக்கு போவோம். ஹோம் கார்டனுக்கு போயிட்டு வந்து ரிசல்ட் என்னன்னு பார்ப்போம். அப்படியே நீ அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டு இங்கே இருங்கன்னு தையலே உழுகலை மங்கள் பாண்டி, எடுத்து திரும்ப தையலாம். சரி, நீ அதுக்குள்ளே ரிசல்ட்டை முடிச்சுன்னா நீ ஃபோட்டோ எடுத்து வை. சரியா? வீடியோ எடுத்து வை. இங்கே இரு, இங்கே விடுகிற இந்த டிசைனை பாருங்கள் நண்பர்களே. இந்த டிசைனில் தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த சைட்லாம் ஒரு கை தச்சிருக்கு, ரெண்டு கையுமே தச்சிட்டியோ. நம்ம வெற்றிச்செல்லிக்கு வந்து இந்த மேக்ஸி இதெல்லாம் நல்லா தைக்க தெரியும், ஏன்னா போய் தையல் கிளாஸுக்கெலாம் போய் பழகுச்சு, அதனால் ஏற்கனவே அந்த பிள்ளைக்கே ஒன்றுலாம் தச்சிருக்கு. பாருங்கள் நல்லா இருக்குல்ல இந்த டிசைனு. இதை தச்சு முடிச்சோன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஹோம் கார்டனுக்கு போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு மேகமூட்டமாக வந்து வெதர் ரொம்ப அருமையாகவே இருக்குது, அதனால் இன்றைக்கி மழை பெய்யவும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்றைக்கி விளாகை நம்ம எவ்வளோ எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லவே இல்லை, 11:24 ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம். ஹோம் கார்டனுக்கு வந்தாச்சு. நம்ம ஹோம் கார்டன் மேலே சீட்டு மேலே பாருங்கள், அந்த பேப்பர் பூ எவ்வளோ அழகாக வளர்ந்து மேலே மேலே போக முடியாமல் அப்படியே சாஞ்சி கிடக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்க கூட அவ்வளோ கிளாரிட்டியாக இருங்க, இல்லை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும், சும்மா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கிளைமேட்டும் வந்து வெதரும் வந்து கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதால நம்மளுக்கு வந்து அவ்வளோவா அது இதாக தெரில. வெயில் அடிக்கும் போது வந்து அது அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். சரி, இப்போ ஹோம் கார்டனுக்கு போவோம். நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, இப்போ நம்ம ஹோம் கார்டன்லேருந்து வீட்டுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு காமெடியான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இதை என்னோடய இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமாக இருக்கும். என்னென்னா, இதை என்னோடய மொபைல் கவர், ஃபோன் கவர். இதை என்னோட்டு பாருங்கள், இது வந்து சும்மா ஒரு சிரிப்புக்காக தான் காமிச்சேன். எனக்கே இதை பார்த்தா காமெடியாக இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. நான் தான் இப்போ தான் பிச்சிட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு குதறி வச்சுருக்கேன். புதுசு வேறு இங்கே என்னோடய ஃபோன் மாடலுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதனால் கூடிய சீக்கிரம் புதுசு வாங்கிடுவேன். இப்போ வலுக்கி வலுக்கி உழுகுது, சும்மா சிரிப்புக்காக காமிக்கிறேன் பாருங்கள். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இரவு நைட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பின்னாடி நில்லு, இந்த அறுக்கு அந்த ட்ரெஸ்ஸு தச்சு முடிச்சிருச்சு. கையை தூக்கி காமி. நம்ம சமியாக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பாருங்கள், டிசைன்லாம் வந்து நல்லாயிருக்கு. நல்லா தச்சுருக்கான்னு நீங்கள் சொல்லியிருக்க. நாங்கள் அப்போதுலேருந்து எடுக்கவே இல்லை, ஆனால் அப்போதுலேருந்து ஒரே பிஸியாக இருந்தோம். இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. இப்போ தான் டியூஷனும் வந்து விட்டோம், டியூஷன் விட்டுட்டு இப்போ தான் நிற்கிறோம். இப்போ தான் பிள்ளையெல்லாம் போச்சு, கொஞ்சம் கீழே இருக்கு. இங்கே அந்த சைடு நீ இப்படி பாருங்கள், இரு இரு, கழுத்து சைடு கழுத்து தெரிய மாதிரி. ஆ, இரு இரு, அம்பர்லாமே சேர்த்து பிடிக்கவா? அப்போ நீ கையை பிடி. சரி பாருங்க, நல்லா இருக்கா? கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. சரி, இன்னைக்கு நைட் என்ன சாப்பாடு? உள்ளே போய் பார்க்கலாம் நைட் என்ன சாப்பாடு. பாருங்கள் நாடகம் ஓடிக்கிட்டு கிடக்கு, மொத்தமாக நாடகம் பார்த்துருக்காங்க. இன்னைக்கு அடுப்படியில் லைட்டு வேறு எரிய மாட்டேங்குது, அதான் கருமுத்துன்னு கிடக்கு. பாருங்கள் லைட்டு வந்து எரிய மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படி பொழுது போக போகுதுன்னு தெரியல. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? மொட்டை மாடியில் ஒரு லைட்டு கிடக்கு, டியூப் லைட்டு, வேஸ்ட்டாக தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை கழட்டிட்டு வந்து மாட்ட போகிறோம். நம்ம சீனியரோட ஐடியா அது, நம்ம யூஸ் பண்ணுற லைட்டு. நம்ம மொட்டை மாடியில் தான் ஒரு தேவையில்லாத லைட்டு கிடக்கு, அதனால் அதை போய் எடுத்துகிட்டு வந்துடும். இங்கிட்டு ஒன்று இருக்குது, இந்த வீடு ஃபுல்லாக ஒரு லைட்டு தான். நம்ம சீனியர் வந்தாக இந்த ஐடியா சொன்னாக அதை நம்ம வந்துட்டோம். வாங்க போய் அதை எடுத்துகிட்டு போயிடும். இங்கேயே மூணு லைட் கிடக்கு, ஒன்று அந்த தொங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இதுதான் எரியும், வெளியே தான் இருக்குது. வெட்டு லூரில் போய் போடு.
அல்ல இங்கேயும் எரியாதோ அப்ப இதுவும் எரிய மாட்டேங்குது. இந்தியா இருக்கு ரெண்டு இதுல ஒன்று தொங்கிட்டு கதவு சட்டு சட்டு நின்று அடிக்கிறா. நைட்டு நம்ம அதிகமாக வந்து மொட்டை மாடிக்கு வந்ததே இல்லை. பாருங்க எனக்கு ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட்டு எரியுதா? எரியாது. எரியாதோ? சர்ச்சி போட்டு தானே இருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ இங்கே இருக்கிறத நம்ம கழட்டிட்டோம். இங்கே இருக்கிறது என்னது, ஏதாவது இந்த போர்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால் கீழே இருக்கிற இதில் போட்டு பார்ப்போம். சரி தள்ளிங்கிட்டு இந்தா இதில் போட்டு பார்க்க போகிறோம். இந்த இருக்கல நண்பர்களே, இதில் தான் இப்போ போட்டு பார்க்க போகிறோம். எட்டலையா? ஏனியா கீழே கிடக்கு, எத்துக்கிட்டு வரவா? அது பெருசு ரூம்குள்ள கிடக்கு, அது எடுத்துடுறவா? இந்த கி இந்த ரூம்குள்ள ஆ தூக்க முடியாது. மெத்தப்படிலாம் ஏற முடியாது தூக்கிக்கலாம். சரி அப்போ நீ மட்டும் தூக்கிட்டு போ. ஓகே எட்டுச்செல்லி மட்டும் தூக்கிடுமா, அதனால் வெயிட் இல்லை, அதனால தூக்கட்டும். நம்ம வீடியோ எடுத்துகிட்டே ஓவோம். இங்கேயே ரெண்டு லைட் இருக்கு பாருங்க. சரி இப்போ மெத்தைக்கு போ. ஒரு சின்ன ஏனி ஒன்று கிடச்சது, மாமிட்டிக்கு எடுத்துகிட்டு போயிட்ட. டேப்பா இருக்கு, கீழே இருக்கு. இப்போ எடுத்துட்டு வருவா, டேப் எடுத்துகிட்டு வருவோம். கீழே போய் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்து மாஸ்டர் செஃப் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி சனிக்கிழமையில் அதனால் மாஸ்டர் செஃப் ஓடிக்கிட்டு இருக்கு வீட்டில். இந்தா ஓகே டேப் எடுத்துகிட்டு போவோம். ஓகே நண்பர்களே, டேப் எடுத்தாச்சு. இப்போ மெத்திக்கு போவோம். எது கேட்குறான்னு தெரியல, போய் பார்ப்போம். எதுக்கு டேப் சுற்றுற? பல்பு போய் எரியவில்லை, மிஷின் ஃபெயில்டு ஆகிவிட்டது. பல்ப் போய்விட்டார் என்பதனால் நம்ம இங்கேருந்து எடுத்த பல்பே கொண்டு போய் கீழே போட போகிறோம். கதவை முடிட்டோம். ஓகே நண்பர்களே, நம்ம எடுத்துட்டு வந்து லைட்டை மாட்டுவோம். இதுதான் பழைய லைட்டு. சொல்லுங்க. எல்லாமே மேத்தில காற்றுல கிடந்து இத்து போயிடுச்சு, அதனால் இதுவும் எரியுமா என்னன்னு தெரியல. அப்போ இந்த இதுவே கழண்டுகிட்டு வருது. போடவா? இல்லை. ஓகே நண்பர்களே, அது ரெண்டுமே மொக்கையாக போயிடுச்சு. அதனால இந்த ஹாலில் ரெண்டு டியூப் லைட் இருக்குனால ஒன்றை கழட்டிட்டு போயிடுவோம். இத்து விட்டார். ஓகே ஓகே கழட்டியாச்சு. இதாவது சக்ஸஸ் ஆகும்னு நம்ம நம்புகிறோம். இது சக்ஸஸ் தான். வீட்டுக்கு உள்ள கிடக்குல துணி கிடக்கு, பழைய துணி, பழைய மாஸ்க். சரி ஓகே நண்பர்களே, அதை எடுத்துட்டு போய் மாட்டி பார்ப்போமே பார்ப்போமே. சுவிட்சியை போட மாட்டியாச்சு. 1, 2, 3 தெரியலையே. இன்னும் அதை திருப்பி போடுங்க. ஓகே நண்பர்களே, இதுவும் எரியவில்லை என்பது ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை அது போயிருக்குமே. எந்த பல்பை மாட்டி பார்த்தாலும் வேலை செய்யாததால் அந்த போர்டு போயிருச்சுன்னு நம்ம உறுதி ஆகிட்டோம். அதனால் அதை கழட்டிடுவோம். இப்போ இந்த பல்பையும் அந்த மூணோட ரெண்டோட ஒன்றா சேர்த்து வைக்க வேண்டியது. இந்த போர்டையும் இதோடய வச்சுருவோம். ஓகே நண்பர்களே, இந்த போர்டையும் கழித்து போயிடுவோம். இது என்ன புதுசாக ஒன்று, பேப்பர் கூட பிக்காமல் இருக்கு. பார்த்து Thank you.
ஓகே நண்பர்களே, ரெண்டையும் மாட்டியாச்சு. இப்போ இதுதான் கடைசி ட்ரை, பண்ணி பார்ப்போம். இது ஒர்க் ஆயிரும்ங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்கும். ஓகே, ஸ்விட்ச் தான் அமைத்து வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியோட விளையாடப்படாது. பாருங்க நண்பர்களே, எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சீனியர் கை வச்சா நடக்காதது எதுவுமே இல்லை. ஓகே நண்பர்களே, பாருங்க லைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேலையை முடிஞ்சிருச்சு. இப்ப மேல கொஞ்சம் நூலாம இருந்துச்சு, அதையும் நம்ம சீனியர் வந்து வேலையோட வேலையா கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அந்த பல்பை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு, வித்தியாசமா தெரியுது. நண்பர்களே, இது அதை விட வந்து நல்லா பளிச்சுனே வந்து இருக்கு. அதை விட வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்றது. சரி நண்பர்களே, நம்ம இந்த காணொலி அடைகிறதுக்கு வந்துட்டோம். ஆமாம் நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தையல் ஆரம்பித்து நைட்டு லைட்டு வேலை பார்க்குறதுல முடிச்சிருக்கோம். ஆமாம் நண்பர்களே, இந்த நாள் வந்து எங்களுக்கு சில விஷயத்தை கற்று தந்திருக்கு. என்னது? ஒன்று வந்து வெற்றிசெலி கற்றுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கு, அது தையல். இன்னொன்று என்னென்னா, அந்த லைட்டு பற்றின ஒரு புதிய விஷயத்த நம்ம இன்றைக்கி கற்றுருக்கோம். அதை வந்து வேலை பார்க்கலன்னு நம்ம என்னென்ன வழிகளை வந்து மேற்கொள்ளலாம், அந்த மாதிரியான வழிகளை இன்னைக்கு நாளில் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். ஓகே, அதனால் இந்த காணொலி உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லைட் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஏன்னா எலக்ட்ரிசிட்டியோட விளையாடக்கூடாது. சரி நண்பர்களே, அப்போ இந்த நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் இணையலனா பிடித்திருந்தால் இணைந்திருங்கள். பிடிக்கவில்லை என்றாலும் இணைந்திருங்க. இணைந்திருந்தால் பிடிக்கும். ஓகே நண்பர்களே, இந்த காணொலியில் எங்களோட தனித்திறமை ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இருக்க கருத்தரங்கத்தில் மறக்காம உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்க. அப்போ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை புதிய படைப்புகளுக்கான ஆழ்ந்த சிந்தனையுடன் நாங்களும் அதை கண்டு ரசிக்க மிகுந்த ஆர்வத்துடன் நீங்களும் இருக்க இறைவனை வேண்டுகிறோம். ஹவ் எ நைஸ் டே. பாய் ஃப்ரம் இளவரசி. பாய் ஃப்ரம் மெட்ரிச்சல். பாய் ஃப்ரம் பப்ளூ.